ஹாய் வாஸ், இது உங்கள் மேக்ஸ் டெக் சேனல். வாங்க, இப்போ என்ன சம்னா, எல்லோரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ரெண்டு ரெண்டு சம்மா அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு, ஏன்னா இங்கே வந்து ஒரு கிராமம் இது, அதனால் அப்டேட் ஆக மாட்டுது சரியா. அதனால தான் நான் வந்து டைமிங் ரொம்ப கம்மி கம்மியாக போடுறதுக்கு ரீசன் அது ஒன்று தான், வேறு எந்த ரீசனும் இல்லை. சரி ஓகே, இங்கே பாருங்கள். கீழ்காணும் படத்தில் முக்கோணம் என்பது பெண்களையும் செவ்வகம் பணிபுரிபவர்கள், வட்டம் என்பது மருத்துவர்களையும் குறிக்கிறது. பணிபுரியாத பெண் மருத்துவர்கள் எத்தனை பேர்? கொஸ்டினை இன்னொரு முறை நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க சரியா. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரதுனால கொஸ்டின் புரியாமல் இருந்துற போது கொஸ்டினை நிப்பாட்டி பொறுமையாக வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்கை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மாதிரி சம்மில். ஓகே, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லைல்ல. சரி ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணி புரியாத பெண் மருத்துவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த முக்கோணம்னா என்ன குறிக்குது? முக்கோணம் என்பது கேர்ள்ஸு சரிங்களா, பெண்களை குறிக்குது. அடுத்தது செவ்வகம் பணி புரிபவர்கள், வேலை செய்பவர்கள். இப்படி தான் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதிக்கணும். பென்சிலால் கொஸ்டின் பேப்பரில் எழுதிக்கங்க, தப்பு கிடையாது. அவங்க கணக்கை முடித்த பிறகு அழைச்சிடுங்க. ஓகே, அடுத்தது செவ்வகம் பணிபுரிபவர்கள், வட்டம் என்பது மருத்துவர்கள். ஒரு எழுத்து போட்டுக்கிட்டால் போதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக எழுத தேவையில்ல, நான் உங்களுக்கு சும்மா புரியணும்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கேன். பணிபுரியாத பெண் மருத்துவர்கள் இங்கே வந்து என்னன்னு கேட்டால் குழப்பறதே வந்து இந்த நிறைய நம்பர் தான். பணிபுரியாதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேலை செய்பவர்கள், பணிபுரிபவர்களுக்கு இங்கே வேலையே இல்லை. அப்போனா இந்த நம்பரெல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டால் இவங்களாம் வேலை செய்பவர்கள், வேலை செய்யாத பணிபுரியாத சரியா. அப்போ 9 ஆன்சராக இருக்கணும், இங்கே 7 ஆன்சராக இருக்கணும். ஆப்ஷனில் 9 கொடுக்கல, அப்போ 7 தான் ஆன்சர். அப்படி டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன், பணிபுரியாத பெண் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இவங்க முக்கோணம்னு சொல்கிறது எல்லாமே பெண்கள் சரியா. இந்த இதில் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் மருத்துவர், பெண் மருத்துவர். அதனால 7 தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஒரு சம் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். 2a+b = a+4b = 3 எனில் a+b / a+2b இன் மதிப்பு என்ன? இந்த மாதிரி அல்ஜிப்ரா சம்ஸை இன்க்ளூட் பண்ணாலே முதல்ல ஏவோடைய வேல்யூவோ பியோடைய வேல்யூவோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுதான் மைண்டில் இருக்கணும் சரியா. இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது அது இது எந்த வேலையும் பண்ண தேவையில்லை சரியா. என்ன பண்ணணும்? ஏவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது மட்டும் மைண்டில் தெரியணும். ஏவோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ என்ன பண்ணா, இந்த இடத்துல குறுக்கு பெருக்கள் கிராஸ் மல்டிபிள் சரியா. இப்போ என்ன பண்ணால், அந்த 2a+b அப்படியே இருக்குது, இது வந்து இந்த இருக்கிற 3 வந்து இந்த 2 நம்பரையுமே மல்டிபிள் பண்ணுது, கிராஸ் மல்டிபிள். அங்கே போகும்போது இது வந்து என்னவாகும்னு கேட்டால் 3a+12b ஆகும் சரியா. ஓகே, எப்பயுமே வந்து இப்போ இங்கே இங்கே 2a இருக்குது, இந்த பக்கம் வந்தால் இது -3a மாறும். ஆனால் இப்படியே வச்சுக்கோங்க, 3a இங்கே வச்சுட்டு இந்த 2a இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டால் bலாம் கூட மைனஸில் இருக்கலாம், ஆனால் ஏ வந்து ப்ளஸில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ b வந்து இங்கே இருக்குது, இந்த b வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த +12b வந்து இந்த பக்கம் வரும்போது -12b ஆகுது. அப்படின்னா இது என்னது? -11b. இது வந்து ஏஓடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -11b. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இந்த ஏ இருக்கிற இடத்துல -11b போடுங்க, இது இருக்குல்ல ஏ, இந்த இடத்துல -11b போடுறேன். ப்ளஸ் பி எப்பயும் போல் பி பை ஏ இருக்கிற இடத்துல -11b போடுறேன் ப்ளஸ் 2b. கணக்கில் கொடுத்துருக்க 2b போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது இப்போ இது பண்ணும்போது என்ன வருங்கன்னா -10b. அதே மாதிரி இது வந்து -9b, பிக்கு பி கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஆன்சர் வந்து 10/9. இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி அல்ஜிப்ரா சம்ஸ் எது கொடுத்தாலுமே சரி, ஏவோட வேல்யூ இல்லை பி வேல்யூ ஏதாச்சும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுதான் மைண்டில் இருக்கணும். தேங்க்யூ கைஸ், மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் சம்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ.